ஃபர்ஸ்ட் என்னோடய சேனல் போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி 2018 இயர் கொஷின் பேப்பர்னுடைய மேக்ஸ் செக்ஷன் தான் பார்த்துட்ருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய பார்ட் டூ வீடியோ தாங்க இது. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. தசம இடத்திற்கு சரியாக கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸ் மற்றும் ஒய் ஆனது முறையே 6.2 மற்றும் 1.3 என கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எக்ஸ் பை ஒய்யின் உச்ச வரம்பு மதிப்பு என்ன? ஆப்ஷன் 1 5, ஆப்ஷன் 2 4.77, ஆப்ஷன் 3 4.96 அண்ட் ஆப்ஷன் 4 5.05. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஒய்னுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா உச்ச வரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 6.2, ஒய்யோட வேல்யூ 1.3 இல்லையா. ஸோ 6.2 by 1.3 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம 10 மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரும் இல்லையா. அப்போது 62 by 13 அப்படின்னு போடலாமா. இப்போது 62-ஐ 13 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ தாங்க வரும், 4.7692 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதே ஆன்சரை போடக்கூடாது. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக மேக்ஸிமைசேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 4.5 மேலே போயிடுச்சுனாவே அதை நம்ம 5 தான் அசியூம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 5. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 33 முற்றிலும் வகுப்படக்கூடிய எண்ணை உருவாக்க 1051 எந்த மிகச்சிறிய எண்ணை கூட்ட வேண்டும்? ஆப்ஷன் 1 38, ஆப்ஷன் 2 31, ஆப்ஷன் 3 36 அண்ட் ஆப்ஷன் 4 33. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1051 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் அது 33 பர்ஃபெக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும் கூட்டும்போது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எது கூட ஆட் பண்ணால் 33 ஈஸியாக டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33 வந்து நியரஸ்ட்டு 1000 எவ்வளோ டைம்ஸில் மல்டிப்ளை ஆகும் அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம 33 நியர்லி ஒரு 30 போட்டு பார்ப்போங்க. 3 3 are 9 அப்போ 990 வருதா. ஸோ இது வந்து 1051 தான் இருக்குது. அப்போ 31 போட்டு பார்ப்போம். 33 into 31 33 99 வருமா. அப்போது 3 12 2 balance 1 1022 வருது. ஸோ 31 நியரஸ்ட்டாக தான் இருக்குது. தென் 32 போட்டு பார்க்கலாம். 3 2s are 6 3 2s are 6 அப்போது 3 3s are 9 அப்போது 6 5 balance 1 1056. ஸோ இது எக்ஸீட் ஆகிடுச்சு, 1056 எக்ஸீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் போட்டிங்கன்னா இதை விட அதிகமாக தான் எக்ஸீட் ஆகும் இல்லைங்களா. அப்போது 1056 வர வைக்கணும்னா நம்ம 1051 கூட எத்தனை நம்பரை ஆட் பண்ணணும்? 6 - 1 5, அப்போ 5 ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, எந்த நம்பரால் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக மிகச்சிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம 33-ஐ 33 மல்டிப்ளை பண்ணோன்னா என்னங்க வரும்? 99 வருமா. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 18 8 balance 1 1089 வரும் இல்லையா. 1089 வரும். அதை நீங்கள் 1051 மைனஸ் பண்ணிங்கன்னா 8 38 வருதா. ஸோ இப்போ நம்ம 5 ஆட் பண்ணாலும் அது வந்து 33 டிவைட் ஆக போகுது. 38 ஆட் பண்ணாலும் அது வந்து 33 டிவைட் ஆக போகுது. இப்போ என்ன கொஷின், எதுக்காக கொஷினில் மிகச்சிறுன்னு கேட்டிருக்காங்கன்னா, அப்போ இந்த 5 தான் ஆன்சர் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போது ஆன்சர் வந்து 5 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இங்கே வந்து ஆப்ஷனில் அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க ஆன்சர் கீ வெளியிடும் போது தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த கொஷின் வந்து நாங்கள் தப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஷின் வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருடத்திற்கு 40% நீங்கள் முதலீடு செய்த 100 ரூபாய் ஆனது காலாண்டிற்கு ஒரு முறை கூட்டப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு வருடம் கழித்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஆப்ஷன் 1 148.11, ஆப்ஷன் 2 146.41, ஆப்ஷன் 3 145.61 அண்ட் ஆப்ஷன் 4 149.01 ருபீஸ். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய் வந்து நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 40% வட்டி விகிதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படி இருந்தால் காலாண்டுக்கு ஒரு முறை வந்து கூட்டப்பட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ வாங்குவோம் அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படுகிறதுனா நம்ம வந்து இதை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதாவது கூட்டு வட்டி சொல்லுவோம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா குவார்ட்டர்லி பேசிஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவார்ட்டர்லி பேசிஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, வருஷத்துக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு முறை ஆட் ஆகிட்டே போகும் வட்டி. ஓகேங்களா? அப்போது த்ரீ மந்த்ஸ் எத்தனை த்ரீ மந்த் இருக்குது பாருங்கள், 12 பார்த்திங்கன்னா 4 3 12, அப்போ 4 3 இருக்குது இல்லையா? அப்போ அதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை அப்படி தாங்க போடுவோம், அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 ஹோல் பவர் n போடுவோமா. இங்கே 4 டைம்ஸ் வந்து குவார்ட்டர்லி பேசிஸ்லனா அப்போ 4 4n அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா வந்து பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 ஹோல் பவர் 4n அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் குவார்ட்டர்லி பேசிஸ்க்கான ஃபார்முலா. இதே போல தான் இப்போ ஆஃப் இயர்லி கேட்டாங்கன்னா 12 மந்த்ஸை நம்ம ஆஃபாக பிரிச்சோன்னா என்ன வரும், ஸோ 6 6 2 டைம்ஸ் வருமா, சாரி 6 6 வந்து 2 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? அப்போது பி இன்ட்டு 1 ப்ளஸ் R/2/100 ஹோல் பவர் 2n அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதே தான் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இந்த மாதிரி எது வேணால் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாற்றி எழுதி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பி அப்படின்றது தான் நம்ம எவ்வளோ வந்து முதலீடு பண்ணுறோம் அப்படின்றது. 100 ரூபாய் முதலீடு பண்ணுறோமா, அப்போ ஆர் வட்டி விகிதம் 40% சொல்லியிருக்காங்களா, தென் என் ஒரு வருஷத்துக்கானது கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ 100, ஆரோட வேல்யூ 40%, என்னோட வேல்யூ 1. இப்போ இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. பி இன்ட்டு பி வந்து 100, அப்போ 100 × 1 ப்ளஸ் R/4 = 40/4, நமக்கு 10 கிடச்சிருமா, 10 × 100 ஹோல் பவர் 4n, அதாவது என்னோடய வேல்யூ 1, அப்போ 4 அப்படின்னு போடலாமா. இப்போது இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 1/10 வருமா. அப்போது இந்த இப்படி வந்தால் 10 ப்ளஸ் 1/10 அப்படின்னு போடுவோமா. இது மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் ஆகிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போது 11/10 அப்படின்னு வருமா. அப்போ 100 × 11/10 ஹோல் பவர் 4. ஸோ இது எப்படி எழுதலாம், 11² × 11² எழுதலாம், கீழே 10² × 10² எழுதலாமா. இங்கே ஆல்ரெடி 100 இருக்குது, ஸோ 100 ஒரு 10² கேன்சல் ஆகிடுமா. அப்போ கீழே ஒரு 10² மேலே 11² × 11² இருக்கும். ஸோ 11² வேல்யூ 121 அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது ரிமைனிங் கீழே ஒரு 100 இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம், 121 242 தென் 121 வருமா. ஸோ இது பண்ணிங்கன்னா 1 தென் 4 தென் 6 4 1 அப்படி வந்துச்சா. ஸோ 1 4 6 4 1/100 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 100 ரெண்டு தள்ளி பாயிண்ட் வைப்போமா, அப்போ 146.41 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, 146.41 ருபீஸ். இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு தங்கும் விடுதியில் 105 மாணவர்களுக்கு 22 நாட்களுக்கு உணவாக பயன்படுத்த 6190.80 கிலோகிராம் கோதுமை உள்ளது. 5 நாட்களுக்கு பிறகு 14 மாணவர்கள் புதியதாக விடுதியில் வந்து சேர்ந்தனர். அனைத்து மாணவர்களும் ஒரே அளவு உணவை உட்கொண்டால் மீதமுள்ள கோதுமையை அனைத்து மாணவர்களுக்கும் எத்தனை நாட்களுக்கு செலவிடலாம்? ஆப்ஷன் 1 13 நாட்கள், ஆப்ஷன் 1 11 நாட்கள், ஆப்ஷன் 3 17 நாட்கள், ஆப்ஷன் 4 15 நாட்கள். இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் 105 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய 22 டேஸ்க்கான ஃபுட்டு தான் இந்த 6190.80 கிலோகிராம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் 5 டேஸ் கழித்து 14 எக்ஸ்ட்ரா மாணவர்கள் அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14 மெம்பர்ஸ் ஆட் ஆகிறாங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்க கோதுமை இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து எவ்வளோ டேஸில் செலவிடலாம் அப்படின்றத தான் க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ மொத்தம் வந்து 5 நாள் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் 17 டேஸுக்கான ஃபுட்டு தான் இருக்கும் இல்லையா. சா 105 ஸ்டூடெண்ட்டுனுடைய 17 டேஸ்க்கான ஃபுட்டு தான் ரிமைனிங் இருக்க போகுது இல்லையா. அந்த ஃபுட்டை தான் நம்ம எக்ஸ்ட்ரா 14 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 105 + 14 என்ன வரும், 911, அப்போ 119 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ சம் டேஸ்க்கு கொடுக்க போகிறோம், அதை வந்து எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ இதை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, 105 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 17 நாளுக்கு சாப்பிட வேண்டிய உணவை
119 ஸ்டூடெண்ட் ஏதோ ஒரு எக்ஸ் டேஸுக்குள்ளே சாப்பிட போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் மெத்தடில் ஒரு ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா, பிஹெச்டி ஈக்குவல் டு அப்படின்ட்டு பார்த்தோமே, பர்சன் ஹவர்ஸ் டேஸ், P1 D1 ஈக்குவல் டு P2 D2ன்ட்டு அந்த மெத்தடில் அந்த ஃபார்முலா வருதா இல்லையா பாருங்கள். ஸோ 105% வந்து 17 டேஸ் யூஸ் பண்ணுறத 119 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ் டேஸில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை ஈக்குவல் பண்ணலாமா, 105 இன்ட்டு 17 ஈக்குவல் டு 119 இன்ட்டு அவங்க எவ்வளோ டேஸ்ன்றது எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 105 இன்ட்டு 17 பை 119 அப்படின்னு போடலாமா. ஸோ இது ஃபஸ்ட்டு 7 கேன்சல் பண்ணி பார்க்கலாங்க. 105 இன்ட்டு 17 இது ஃபஸ்ட்டு வந்து இதை 7 கேன்சல் பண்ணிக்கலாம். 17 இஸ் 7 தென் 49 வரும், அப்போ 7 7 ஸா 49, அப்போ 17 வருமா. இங்கேயும் மேலே கேன்சல் பண்ணால் 1 7 ஸா 7 பேலன்ஸ் 3 இருக்கும், அப்போ 5 7 ஸா 35, அப்போது 15 இன்ட்டு 17 பை 17 வந்திருக்கா. ஸோ 17 17 கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ ரிமைனிங் இருக்கிறது 15 மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, 15 நாட்கள். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த ஃபார்முலா P1 D1 ஈக்குவல் டு P2 D2 அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் மெத்தட்லேயும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது நமக்கு டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தோணாமல் நம்ம ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணிவிட்டு வரும். ஸோ இவ்வளோ மெம்பர்ஸ் இவ்வளோ கிலோகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ரிமைனிங் என்ன வருது அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போடணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சம்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரெல்லாம் RRB குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட், பாய்.